வணக்கம். நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூன் 18, 2024 அன்று எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நாள் வந்து ஜூன் 18, 2024 காலை 8:13. இப்போ பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, நேற்று விடுமுறை, அதனால் வெள்ளிக்கிழமை க்ளோசிங் பார்த்திங்கன்னா 23,467. இதுதான் ஜூன் 14, 2024 வெள்ளிக்கிழமை க்ளோசிங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இதோட ட்ரெண்டை பார்க்கணும். இந்த கேண்டில், இந்த வெள்ளிக்கிழமை கேண்டில் என்னுடைய ஃபார்முலா படி என்ன ட்ரெண்டுன்னு பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டும் இருக்கும், அப் ட்ரெண்டும் இருக்கும், அப்படி டூவே ட்ரெண்டு இருக்கும்னு சொல்லுது. ஆனால் இதில் இப்போ இருக்கிற குளோபல் கியூஸ் அண்டு கிஃப்ட் நிஃப்டி, இப்போ கிஃப்ட் நிஃப்டி இப்போ வர்த்தகமாகிட்டுருக்குது 23,587. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து அப் ட்ரெண்டு சொல்லுது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கேண்டில் படி டூவே ட்ரெண்டு, இப்போ இருக்கிற கிஃப்ட் நிஃப்டி படி பார்த்தா இது அப் ட்ரெண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி 23,587 ஓப்பன் ஆக போகுது. இந்த நிலையில் இங்கிருந்து மேலே போகுதா இல்லை இங்கிருந்து இறங்குதா, அதுதான் கேள்வி. இப்போ இங்கிருந்து மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டி ஃபார்முலா படி அப் ட்ரெண்டு, அப்போ இந்த எதிர்பார்க்கப்பட்ட அப் ட்ரெண்டு இருக்கும், 23,844 வரை போக வாய்ப்புண்டு. ஆனால் அதே சமயம் இந்த மாதிரியான பெரிய டார்கெட் வந்து தப்பதமான சிக்னல்களை கொடுக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகம் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி படி ஏற்றம்னு சொல்லிட்டோம், டார்கெட்டு 23,844 சொல்லிட்டோம். பாதகமான அம்சம் என்ன, இறங்கினால் என்ன செய்வது அப்படின்னு அதையும் பார்த்துக்கணும். எப்பொழுதுமே ஏறும்னு நம்ம ஒரு இது முடிவு பண்ணிட்டால் இறங்கினால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறங்கினால் 23,482 வரை விலை வாய்ப்புண்டு. இது பெரிய, கொஞ்சம் பெரிய சரிவு தான். கிட்டத்தட்ட ஒரு 97 புள்ளிகள் பக்கம் சரிவு இருக்கும், 97, 100 அந்த மாதிரி புள்ளிகள் சரிவு இருக்கும். அதனால் இது சாதக அம்சங்கள் 23,844, பாதக அம்சங்கள் 23,490, 23,482. சரி, இப்போ இதை புரிஞ்சுக்குச்சு. இப்போ சரி, இப்போ மேல்நிலையும் பார்த்தாச்சு, கீழ்நிலையும் பார்த்தாச்சு. இதற்கும் மேலே இதற்கும் கீழே அப்படின்னா என்ன இதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதற்கும் கீழே இருக்கிற இதை நம்ம இது பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். இப்போ 23,490, 23,482 சொன்னேன், 23,467 அந்த க்ளோசிங்கையும் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். அதனால் இதில் கொஞ்சம் இறங்குச்சுன்னா இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகணும், இதுதான் எதிர்பார்ப்பு. இதை உடைத்து கீழே வந்தால், 23,467 உடைத்து கீழே வந்தால் 23,371 வரை விலை வாய்ப்புண்டு. அதை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த 23,467 உடைக்கும் போதே டூவே ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிரும், டவுன் ட்ரெண்டு இருக்கும், அப் ட்ரெண்டு இருக்கும். அதனால் இதற்கு தகுந்தாப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறவாமல் பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். எங்களது யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.